அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நிச்சயமாக அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரூப் ஃபோர் வேக்கன்சி வந்து அதிகப்படுத்தி புதிய நோட்டிஃபிகேஷனாக நிச்சயமாக வரும் ஸோ அதை கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே பை டே சிலபஸ் வைஸாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் பகுதியை வந்து கவனம் செலுத்தாமல் ஓரளவுக்கு மேலோட்டமாக படிச்சிருப்பேங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு கேள்வி வந்து சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் புதிய புத்தகம் இரண்டுலேருந்துமே கேட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த பேஸ் பண்ணி இனி ஒரு காலங்களில் எந்த ஏரியாவும் விற்றுவிடக்கூடாது குறிப்பாக பள்ளி பாட புத்தகத்தை முழுமையாக நாம் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ப்ளஸ் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகுது அதே போல் வந்து வாரம் வாரம் வந்து தேர்வுகள் இனி வருங்காலங்களில் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்படுகிறது இந்த வீக்லி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒன் இயர் பேட்சாக கொண்டு போக போகிறேங்க அதாவது குரூப் ஃபோர் வரையும் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுத்து தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் போ ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ப்ரிப்பரேஷனில் ரிவிஷன் பண்ணணும் அதை வந்து வீக்லி வீக்லி வந்து டெஸ்ட்டை வந்து எழுதணும் டெஸ்ட் எழுதிட்டு நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் எந்தெந்த கேள்வியை வந்து தவறு செஞ்சுருக்காங்க தவறு செஞ்சுருக்குறேங்க அப்படின்றத சரி பண்ணி அடுத்து வர தேர்வில் மாதிரி தேர்வு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம சிறப்பாக வந்து எழுதும்போது மெயின் எக்ஸாமை வந்து நம்ம பர்ஃபெக்டாக முடிக்க முடியும் ஸோ சிலபஸ் படி படிக்கணும் சில படித்ததை ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணதை அதிகமான மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்கணுங்க நம்ம ஒரு சைடு வீட்டிலேருந்து படிக்கக்கூடியவங்க இல்லை ஆன்லைனில் எழுதக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லி படிப்பாங்க ஆனால் மாதிரி தேர்வு எழுதி பார்க்க மாட்டாங்க எப்பவுமே மாதிரி தேர்வு எழுதி பார்க்கலன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது கேள்விகள் வந்து ஈஸியாக ஆசலேஷன் ஆகும் தெரிஞ்ச கேள்வியை தவறுகள் நடப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஒவ்வொரு தேர்வுமே மிக மிக முக்கியமானது நாம் மெயின் எக்ஸாமை எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு வந்து அதனுடைய ஃபீட்பேக்கை சரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய அடுத்த ஆண்டு அரசு பணிக்கான இலக்கை வந்து எளிமையாக வெற்றி பெறலாம் தொடர்ந்து வந்து ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் சிறப்பு தமிழ் புதிய புத்தகம் குறிப்பாக பதினோராம் வகுப்பு தமிழ் சிறப்பு தமிழில் புதிய புத்தகத்தில் முதல் பாடம் கவிதையில் தலைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து குறிப்புகளையும் நம்ம பார்க்கலாம் இது சிலபஸ் படி தான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுது அதனால் வீடியோஸாக முழுமையாக பாருங்கள் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களை பொறுத்தவரையும் மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் வந்து இசையை தருகிறது ஸோ நாட்டுப்புற பாடல்கள் வந்து மக்கள் மொழியில் அந்தந்த எளிமையான வட்டார வட்டார மொழிகளில் பேசக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து குறிப்பிடுகிறது சித்தர் பாடல்கள் பார்த்தீங்கன்னா மெய்யியல் சிந்தனையை வளர்க்கிறது மெய்யல்னா உண்மைன்னு சொல்லலாம் மெயினாக உடம்பையும் குறிக்க இங்கே உண்மை சிந்தனையை வந்து வளர்க்கிறது யாருடைய பாடல்கள் சித்தர் பாடல்கள் தனி பாடல்களை பொறுத்தவரையும் கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனையும் பிரிக்ககிறது சிற்றிலக்கிய பாடல்கள் சிற்றிலக்கிய பாடல்கள் அன்பின் மேன்மையை பேசுகின்றன இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழில்தான் முதலில் எழுதப்பட்டன இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழில்தான் முதல் எழுதப்பட்டன அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் எட்டு தொகை நூலன குறுந்தொகையில பரணர் ஒரு பாடலை பாடியிருப்பார் இந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவியனுடைய அன்புக்காக தலைவன் வந்து சிறகிழந்த நாரையாய் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாடலை வந்து வச்சுருப்பார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் இருந்த ஒரு நாரை மேற்கு கரையில் அதாவது சேரநடு துறைமுகமான தொண்டி கரையில் வந்து ஐரமீனுக்காக காத்திருக்குமா அதுபோல் தலைவியனுடைய தலைவியை பெறுவதற்காக தலைவன் காத்திருக்கக்கூடிய ஒரு பாடலை தான் பாடப்பகுதியில் தந்திருப்பாங்க குணக்கடல் திரையது பறைதபு நாரை குணக்கடல் திரையது பறைதபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐயிரை ஆறிரை கணவந்தாங்கு சேயல் படர்தி நோயை நெஞ்சே நோய்பா நோய்பாலோயே என்ற குறுந்தொகை பாடலை வந்து யார் பாடியிருப்பார்னா பரணர் பாடியிருப்பார் தலைவியின் அன்புக்காக சிறகிழந்த நாரையாய்க்கா இருக்கக்கூடிய தலைவன் இந்த பாடலுக்கு உமையாக தந்திருப்பாங்க நாரையை வச்சு மீன் வந்து எப்படி வந்து நாரைக்காக காத்திருக்குமோ அது போல தலைவியை வந்து பெறுவதற்காக தலைவன் காத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் அடுத்த ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டும் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்து சுனேரே ஸோ இந்த உலகில் வந்து பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் அதாவது எல்லாமே வந்து குறிப்பாக வந்து இந்த பூமியானது உலகில் வந்து பார்த்திங்கன்னா நீரை வளமாக கொண்டு நீரை வந்து முதன்மையாக கொண்டு தான் எல்லாமே இயங்குகின்றன அப்படிப்பட்ட நீர்வளங்களை காக்க வேண்டும் என்று பார்த்திங்கன்னா புறநாளூரில் குடப்புழவியனார் வந்து பாண்டியன் தலையாளங்கணத்து செருவன்ற நெடுஞ்சலைனுக்கு அறிவுரை கூறுவதாக அமைந்து ஒரு புறப்பாடலை தான் நம்ம பார்த்துருக்குறோங்க பாண்டியன் தலையாளங்கணத்து செருவென்ற நீர் நீர்வளங்களை காக்கணும் நீர்வளங்களை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்கியிருப்பார் குடப்புழவியனார் பாடல் எந்த நூலருக்கு புறநானூறு நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உணவும் உயிரும் படைத்து சினேரே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வெண்பாய் எனும் யாப்பு வகமையில் அமைந்துள்ளன மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் நூல் எது மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் நூல் மணிமேகலை மணிமேகலை ஒரு பாடல் தந்திருப்பாங்க இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணை ஆவது இளமையும் இருக்காது இந்த உடம்பும் இருக்காது வள வான் பெறும் செல்வமும் இருக்காது நம்மளுடைய அறமே வந்து எப்போவுமே நமக்கு துணையாக வரும் என்ற பாடல் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகையில் இடம்பெற்றிருக்கும் குறிப்பாக எந்த காதைன்னு பார்த்திங்கன்னா சிறை செய்த காதை மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணையாவது தமிழ் யாப்பிலக்கணத்தின் படி எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை மரபு பாடல் என்கிறோம் ஸோ கவிதையை பொறுத்தவரையும் மரபு கவிதை புது கவிதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இக்கால கவிதைகளான லெமரியோ சென்றியோ அப்படின்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப இந்த கவிதையினுடைய வளர்ச்சி மாறி மாறி வந்திருக்கும் ஸோ விருந்து என்பது விருந்து என்பதை விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே விருந்தே தானும் புதுமை புனைந்த யாப்பின் மேற்று என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் விருந்து என்பதை புதுமை என்னும் பொருளில் கூறியவர் யார் விருந்து என்பதை புதுமை என்னும் பொருளில் சொன்னது யார்னா தொல்காப்பியர் பாரதியாரை பொறுத்தவரையும் இந்த சிறப்பு தமிழில் நம்ம பார்க்கக்கூடியது ஸோ அவர் தான் வந்து மரபு கவிதையிலேருந்து புது கவிதைக்கு வித்திட்டு வர இருப்பார் ஸோ அவருடைய கு மிக சில குறிப்புகளை இந்த இடத்துல பார்க்கலாம் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்புதிது சோதிமிக்க நவக்கவிதை என்று பாடுவதை புது கவிதைக்குரிய விளக்கங்களாக கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாரு சுவை புதிதாக இருக்கணும் பொருள் புதிதாக இருக்கணும் வளம் புதிதாக உள்ளது சொற்புதிதாக உள்ளது சோதிமிக்க நவை கவிதை என்று பாடுவதை புது கவிதைக்குரிய விளக்கமாக சொல்லியிருப்பார் பாரதியாரின் கவிதை வடிவம் தமிழின் மரபான செய்யல் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்தது அப்ப யாருடைய கவிதை வடிவம் கேள்வி எப்படி கேட்கலான்னா யாருடைய கவிதை வடிவம் தமிழின் மரபான செயல் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவம் கலந்தது பாரதியின் கவிதை வடிவம் மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தவர் யார் மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்திருப்பார் பாரதியார் காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதையாகும் அப்போ தமிழின் முதல் வசன கவிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்சி இந்த காட்சி என்ற கவிதை எழுதுறது யாருன்னா பாரதியார் தான் எழுதியிருப்பார் அந்த காட்சி என்ற தலைப்பில் அமைந்த முதல் வசன கவிதை பாருங்க தீனிது நீரினிது நிலமினிது ஞாயிறு நன்று திங்களம் நன்று வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன மழை இனிது மின்னல் இனிது இடி இனிது கடல் இனிது மலை இனிது காடு நன்று இது பார்த்தீங்கன்னா பாரதியாரின் காட்சி என்ற தலைப்பில் அமைந்த முதல் வசன கவிதை பாரதி தம் கவிதைகளில் தேச விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை இம்மூன்று பாடுபொருள்களாகின அப்போ யாருடைய கவிதைகளில் தேச விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை இம்மூன்று பாடுபொருள்களாயின பாரதியாருடைய கவிதைகளில் கவிதையை சமூக மாற்றத்திற்காக கருவியாக பயன்படுத்தினார் கருவி கவிதையை சமூக மாற்றத்திற்காக கருவியாக பயன்படுத்தியவர் யார் பாரதியார் நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதனால் இவரை சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டார் மக்களோடு நேரடியாக பேசும் முறையில் கவிதைகளை படைச்சிருப்பார் பாரதி செல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தமது பெயரை என்ன மாத்திருப்பார்னா செல்லிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் அடுத்து பாரதாசன் பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார் பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன் பாரதிதாசனை பொறுத்தவரையும் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை தமிழ் வளர்ச்சி மூடப்பழக்க வழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப கவிதை எழுதியிருப்பார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் புவியை நடத்து பொதுவில் நடத்து போன்ற பொதுமுடைமை கருத்துக்களை மக்களாட்சி தத்துவங்களையும் தமது பாடல்களை வலியுறுத்தியிருப்பார் பாரதிதாசன் சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியைப் போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர் பாரதிதாசன் மக்கள் இலக்கிய வடிவங்களான கும்மி தெம்மாங்கு ஏற்ற பாட்டு போன்ற வடிவங்களிலும் கவிதையை பாடியிருப்பார் பாரதிதாசன் பழைய யாப்பு வடிவில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு பழைய யாப்பு வடிவில் ஆசிரியப்பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர் பாடினார் யார் பாரதிதாசன் சமூகத்தில் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு பாடல் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்ற பாடலை பாடியிருப்பார் யார் எந்த நாளையும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதா இந்த பாடலுக்கான ஒரே ஒரு ஒன்லைனராக சொல்லலாம் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயிரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுப்பார் உணரப்பா நீ என்ற பாடலை பாடியிருப்பார் பாரதிதாசன் தன்மொழி தன்னாடு தன் மக்கள் பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சுதேவ் என்பவரோடு ஒப்பிடுகிறார் ஒப்பிடப்படுகிறார் பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சுதேவோடு ஒப்பிடுகிறார் ஏன்னா அவருடைய தன்மொழி தன்னாடு தன் மக்கள் என்று பாடியிருப்பார் ரசூல் கம்சுதேவ் அவரோடு பாரதிதாசன் ஒப்பிடப்படுகிறார் பாரதிதாசனை பின்பற்றி எழுதிய வாணிதாசன் முடியரசன் சுரதா போன்றோர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்னா வாணிதாசன் முடியரசன் பர்சன்ட் சுரதா அடுத்து மணிக்கொடி காலம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூ டூ ஏ ப்ரிலியம்ஸில் கேட்டிருந்தாங்க மணிக்கொடி காலம் என்பது எந்த தலைமுறை காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருப்பாங்க முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்று நான்குன்ட்டு ஸோ மணிக்கொடி காலம்னாவே முதல் தலைமுறையை சேர்ந்ததுன்னு இருக்கும் இது எங்கடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் புக்கில் தான் இருந்திருக்கு ஸோ சிலபஸ் படி அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறப்பு தமிழே இந்த முறை கவனத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம முதல் வீடியோவே இந்த குரூப் டூ பிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம்க்கு டூ ஏ மெயின்ஸ்க்காக இருக்கட்டும் அல்லது அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக இருக்கட்டும்ன்றது முதல்ல நம்ம சிறப்பு தமிழை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் வயஸாக இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம பார்க்கலான்ட்டு வீடியோஸ் போட்டிருக்கு மணிக்கொடி காலம் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை கவிஞர்களை சார்ந்தது மணிக்கொடி காலத்தை பொறுத்தவரையும் புது கவிதைகளின் முன்னோடிகளான நா பிச்சமூர்த்தி கூப்பா ராசகோபாலன் கானா சுப்பிரமணியன் புதுமை பித்தன் போன்றோர் மணிக்கொடி இதழில் புதுக்கவிதையில் எழுதினர் நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை என்று அறியப்படுகிறார் அப் புது கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் முன்னோடி யார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வருவாரு புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி பிச்சமூர்த்தியை பத்தி கூட வந்து கேட்டிருந்தாங்க இன்றைய கு சரி இந்த லாஸ்டா நடந்த குரூப் டூ டூய தேர்வில் வழக்கறிஞராக இருந்து கவிதை எழுதியவர் யார் கவிதை எழுதிய புலவர் யார்னு கேட்டிருந்தாங்க அது நான் பிச்சமூர்த்தி தான் இக்காலகட்டத்தில் கிராம ஊழியன் கலாமோகினி ஆகிய இதழ்களும் வசன கவிதைகளை வெளியிட்டிருக்கோம் அதாவது மணிக்கொடி காலத்திலும் கூட கிராம ஊழியன் கலாமோகினி ஆகிய இதழ்களும் வசன கவிதைகளை வெளியிட்டன அடுத்து எழுத்துக்காலம் எழுத்து இதழ் புதுக்கவிதை மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எழுத்து இதழின் பங்கு குறிப்பிடத்தக்கது புதுக்கவிதை மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எந்த இதழ் முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னா எழுத்து இதழ் எழுத்து இதழை தொடங்கியவர் யார் சீசு செல்லப்பா இது ஆல்ரெடி டிஎன்பி சில ஒரு ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட எழுத்து இதழை தொடங்கியவர் யார் சீசு செல்லப்பா பெட்டிக்கடை நாரணன் விஞ்ஞானி போன்ற கவிதைகளை நா பிச்சமூர்த்தி எழுதினார் அப்போ பெட்டிக்கடை நாரணன் விஞ்ஞானி போன்ற கவிதைகளை எழுதந்த யார் நா பிச்சமூர்த்தி எழுத்து இதழில் எழுதியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஸோ எழுத்து இதழில் யாரெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னா மயன் சிட்டி வள்ளிக்கண்ணன் வேணுகோபாலன் டி கே துரைசாமி டிகே துரைசாமினா நகுலன்னு சொல்லுவாங்க தரமசிவராம்னா பிரம்மின்னு சொல்லலாம் சிமணி சுந்தர ராமசாமி பசுவையா எஸ் வைத்தீஸ்வரன் இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இதழில் எழுதியிருப்பாங்க அக்கால க அக்காலத்தில் தமிழில் புதுக்கவிதை தொகுப்பாக புதுக்குரல்கள் என்னும் நூல் வெளிவந்தது புதுக்குரல்கள் கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றியது புதுக்குரல்கள் கவிதை வந்து யாருடைய யாரை பின்பற்றி எழுதப்பட்டதுன்னா பாரதியை பின்பற்றி எழுதப்பட்டது இது இருபத்தி நாலு கவிஞர்களால் எழுதப்பட்ட அறுபத்தி மூணு கவிதைகளை கொண்டது தான் புது க புதுக்குரல்கள் என்னும் கவிதை தொகுப்பு இருபத்தி நாலு கவிஞர்கள் அறுபத்தி மூணு கவிதைகளை எழுதியிருப்பாங்க அடுத்து கசடதபர காலம் கசடதபர இதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எ எழுபதில் வெளிவந்தது கசடதபர இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்திருக்கும் குறிப்பாக இந்த கசடதபுர இதழ் வந்து ஞானக்கூத்தன் கலாப்ரியா கல்யாஞ்சி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கும் அடுத்து வானம்பாடி காலம் வானம்பாடி காலத்தை பொறுத்தவரை வானம்பாடி இதழில் அன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கோவையிலிருந்து வானம்பாடி இதழ் வந்து வெளியா வெளிவந்தது கசடதபர இதழ் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதே வானம்பாடி இதழ் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று எங்கேருந்து வெளியானதுன்னா கோவையிலிருந்து வெளியானது இதழ் எழுதியவர்கள் எழுதிய கவிஞர்கள் இந்த வானம்பாடி இதழ் எழுதிய கவிஞர்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த வானபாடி கவிஞர்களை பொறுத்தவரையும் யாரெல்லாம் வருவாங்கன்னா சிற்பி மீரா நா காமராசன் டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு சிற்பி மீரா நா காமராசன் மு மேத்தா புவியரசு இன்குலாப் தமிழன்பன் கங்கை கொண்டான் அக்னி புத்திரன் சக்தி கனல் சிதம்பரநாதன் இதெல்லாம் வானம்பாடி கவிஞர்கள் ஸோ அதே காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா அப்துல் ரஹ்மானோ அபி போன்ற கவிஞர்களும் இந்த வானம்பாடி கவிஞர்கள் என்ற அடையாளத்தை கொண்டு இல்லாமல் தனித்துவத்தோடு கவிதை எழுதியிருப்பாங்க யார் அப்துல் ரஹ்மானோ அபியும் அடுத்து புது கவிதையின் உத்திகள் ஸோ நம்ம மரபு கவிதை வந்து கவிதைனா மரபு கவிதை இருக்கும் மரபு கவிதைனா இலக்கண இலக்கண முறையோடு எழுதக்கூடியது அதிலிருந்து வந்து புது கவிதை வளர்ச்சி பெற்றிருக்கும் இந்த புது கவிதை வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி பெற்றதான் புது கவிதையின் உத்திகளாக இருக்கக்கூடியது இந்த புது கவிதையின் உத்திகளில் ஓமை உருவகம் ஆனால் ஏபு சந்தி சாரி சாரி ஓமை உருவகம் ஏபு ஆகியவை அடங்கியிருக்கக்கூடியது அதில் என்னென்ன உத்திகள் இருக்குது புது கவிதையில் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஒன்று ஓமை ஓமைனா என்ன தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவதுதான் ஓமை நமக்கு ஒரு பொருள் தெரியும் அதை வந்து தெரியாத ஒரு பொருளை கொண்டு உணர்த்துவதுதான் வந்து என்னது ஓமைன்னு சொல்லலாம் தெரிந்த பொருளை கொண்டு தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது ஓமை பொருள் உணர்த்தும் முறைகளில் ஓமை முதலிடம் பெறுகிறது ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம் என்ற கவிதை எழுதந்து யார்னா புது கவிதை எழுதுந்து வைரமுத்து ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம் என்ற கவிதை எழுதுந்து யாரு வைரமுத்து அடுத்து உருவகம் ஓமையும் பொருளும் வேறு வேறல்ல ஒன்றே என கருதுமாறு செறிவுற அமைவதுதான் உருவகன்னு சொல்லலாம் வாழ்க்கையும் காவேரி அதிலெங்கும் கிளிக்குண்டு வார்த்தையே மணல் ஓசையே ஜலம் என் தீராத வேட்கையே குவிக்கும் விரல்கள் பாட்டென்னும் கூண்டென்று அமைத்தேன் பாட்டென்னும் கூண்டொன்று அமைத்தேன் அழகென்னும் கிளியை அழைத்தேன் ஆரெங்கும் கிளி கூண்டு கட்டுவேன் அழகினை அழைப்பேன் நான் என்னாலும் என்ற புது கவிதை எழுத யாருன்னா நான் பிச்சமூர்த்தி இந்த கவிதையில உருவகத்தை பயன்படுத்தியிருப்பாங்க உருவகம்னா ஓமையும் பொருள் வேறு வேற ஒன்று என்று கருதுமாறு இடம்பெற்றிருக்கக்கூடியதான் உருவகம் அடுத்து படிமம்னா என்ன ஓமை உருவகம் என்பன மேன்மேலும் இறுகிய நிலையில்தான் படிமம் தோன்றுகிறது படிமம்னா என்ன இது புது கவி உத்திகளில் மூணாவதாக பார்க்கக்கூடியது படிமம் படிமம் என்பது ஓமை உருவகம் என்பன மேன்மேலும் இறுகிய நிலையில்தான் படிமம் தோன்றுகிறது முற்றுவக முற்றுருவக பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்கும் ஆற்றலுடையதே படிமம் படிமம்னா குறிப்பாக அகக்காட்சியை அதாவது உள்ள காட்சியை வெளியே சொல்லக்கூடியதாக அமையவதாக படிமக் கவிதைன்னு சொல்லலாம் அதில் ஒரு கவிதை பாருங்கள் விடிவு பூமி தோளில் அழகு தேமல் கதிர்கள் கமழ்ந்து விரியும் பூ இருளின் சிறகை தின்னும் கிருமி வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருவி இந்த படிம கவிதை அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ் குறியீடு ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அங்கத்தை தன்னகத்தே மறைமுகமாக கொண்ட சொற்களையோ காட்சிகளையோ குறியீடாக பயன்படுத்தி எழுதப்படும் கவிதை தான் குறியீடுன்னு சொல்லுவாங்க அப்போ குறியீடு கவிதைனா என்ன ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அக்கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மறைமுகமாக கொண்ட சொற்களையோ அந்த கருத்தை விழக்கூடிய ஏதோ ஒரு சொல்லோ காட்சிகளோ குறியீடாக பயன்படுத்தி எழுதப்படும் கவிதை தான் குறியீடு கவிதை இப்போ புது கவிதையின் உத்திகளில் நாலாவதாக இருக்கக்கூடியது குறியீடு ஒன்று ஓமை ரெண்டு உருவகம் மூணு படிமம் நான்கு குறியீடு இங்கே குறியீடு பற்றிய ஒரு கவிதை சமரச வேசமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் சமரச வேசமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்ற கவிதையை வந்து புதுக்கவிதை எழுதியிருப்பார் அப்துல் ரஹ்மான் அடுத்து அங்கதம் புது கவிதை நுத்திகளில் ஐந்தாவதாக இருக்குது அங்கதம் அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எல்லலாகும் அங்கதம் என்பது கவிதை என்னென்னா நகைப்போடு நகைச்சுவை ஒரு எல்லல் சுவையோடு உடையது தான் அங்கதம் இது தீங்கையும் அறிவின்மையையும் கண்டனம் செய்வதாகவும் சமகால நிகழ்வுகளில் எதிரிடை பதிவுகளாகவும் அமையும் அங்கதம் கவிதை என்பது தீங்கு அறிவில்லாதத்தை கண்டனம் செய்வதையும் சமகால நிகழ்வில் எதிரடை அமையும் குற்றங்களை கடிந்துரைக்காமல் நகச்சுவையுடன் சுட்டி திருத்தவல்ல திறனுடையதா அங்கதம்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு கவிதை தின்னை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று எவனோ ஒருவன் சொன்னால் களவு போகாமல் கையெருகே வை திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் கையெருகே வை என்று இந்த கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கத கவிதையில தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானக்கூத்தன் ஸோ புது கவிதையின் உத்திகளில் ஒன்று ஓமை ரெண்டு உருவகம் மூணு படிமம் நாலு வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு ஐந்து அங்கதம் ஆறு முரண் முரன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிரானவற்றை கொண்டு அமைப்பது தான் முரண் என்னும் உத்தியாகும் புது கவிதையின் உத்திகள் ஆறாவதாக இருக்கக்கூடியது முரண் என்னும் உத்தி முரண்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக வைக்கிறதுன்னு சொல்லலாம் மரபு கவிதைகளில் இது தொடை என்பர் மாறுபட்ட இரு பொருள்களை அடுத்தடுத்து இணைத்து பார்ப்பதில் சுவையும் கூடும் நினைவிலும் நிற்கும் என் கவிதை கைக்குழுக்கும் காலில் விழாது உடுத்திக்கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என்ற முரண் கவிதை எழுதந்த யார்னு பார்த்தீங்கன்னா மூமேதா என் கவிதை கைக்குழுக்கும் காலில் விழாது உடுத்திக்கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என்ற கவிதை எழுதந்த யார் மேத்தா புது கவிதையின் உத்திகளில் ஏழாவதாக இருக்கக்கூடியது சிலேடை சிலேடை என்னென்னா இதுவும் கேட்டிருந்தாங்களா இருப்பொருளுக்கு ஒரு இருட்டொரு மொழிதில் இன்னொரு வேறு பேர் என்னென்னு கேட்டிருந்தாங்க இந்த குரூப் டூ கொஸ்டினில் பிலிம்ஸ்ல சிலேடைன்னு சொல்ல ஒரு ஒரு சொல் இரு பொருள் படை வருவதுதான் சில எடைன்னு சொல்லாங்க ஒரு சொல் இரு பொருள் படை வருவது சிலேடை பொதுவாக புதுக்கவிதை அலங்காரத்தை விரும்புவதில்லை ஸோ இந்த சிலேடை கவிதையில் மீரா எழுதிய ஒரு கவிதையை பார்க்கலாம் என்னை எவரஸ்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே எனினும் இது இயல்பானது தடுக்க முடியாதது என் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியே இங்கே வீழ்ச்சியை வந்து நீர் அருவியோடு பொருத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பார் மீரா ஒரு சொல் இருபொருள் பட வருவதுதான் சில சொல்லுவாங்க என்னை எவரெஸ்ட்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே எனினும் இது இயல்பானது தடுக்க முடியாதது என் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியே என்று பாடியிருப்பார் மீரா இக்கவிதையில் வீழ்ச்சி என்னும் சொல் வீழ்தல் என்னும் பொருளிலும் நீர்வீழ்ச்சி என்பது அருவி என்னும் பொருளிலும் சிலேடைகளாக வந்தது அப்போ வீழ்ச்சி என்பது ஒன்று வீழ்தலை குறிக்கும் இன்னொன்று நீர்வீழ்ச்சியை குறிக்கும் என ஒரு சொல் இரு பொருள் பட வருவது என்னன்னு சொல்லலாம் சிலேடைன்னு சொல்லலாம் அடுத்து புதுக்கவிதை கவிதை உத்திகளில் எட்டாதா இருக்கக்கூடியது இருண்மை சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவற்றிருப்பதுதான் இருண்மைன்னு சொல்லலாம் சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவில்லாமல் இருக்கும் படிப்பவர்த்தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கேற்ப அது வெவ்வேறு பொருளை தரக்கூடியதாக அமையக்கூடியதுதான் இருண்மை கவிதைன்னு சொல்லலாம் நான் ஒரு உடும்பு ஒரு கொக்கு ஒரு ஒன்றுமே இல்லை இது இருமை கவிதையால் அல்லது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகுலன் நான் ஒரு உடும்பு ஒரு கொக்கு ஒரு ஒன்றுமே இல்லை அப்போது சொல் அது உணர்த்தக்கூடிய பொருளுக்கு இடையிலான தொடர்பு இல்லை அதே போல் படிப்படுத்த அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கேற்ப அது வெவ்வேறு பொருளை தரக்கூடிய அமை வகையில் அமைச்சிருப்பது தான் இருண்மை கவிதைன்னு சொல்லலாம் அப்போ புது கவிதையின் உத்திகள் மட்டும் எட்டு இருக்குது அடுத்து ஒரு கவிதை இது நான் தவழ்ந்த கோரைப்பாய் முகம் பார்த்த கண்ணாடி என் காதலின் வீணை நினைவுகளை பொதிந்து வைத்த வெள்ளித்தாள் இந்த கவிதையில வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் சிற்பி நதியை வந்து கோரைப்பாயாகவும் கண்ணாடியாகவும் வீணையாகவும் வெள்ளித்தாளாகவும் நதியை உருவப்படுத்தியிருப்பார் கவிஞர் சிற்பி இது நான் தவழ்ந்த கோரை பாய் முகம் பார்த்த கண்ணாடி என் காதலின் வீணை நினைவுகளை பொதிந்து வைத்த வெள்ளித்தாள் என்று கவிஞர் சிற்பி கவிதை எழுதியிருப்பார் நதியை கோரை பாயாக கண்ணாடியாக வீணையாக வெள்ளித்தாளாக உருவகப்படுத்தியிருப்பார் அடுத்து ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவும் பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை உயிர்கள் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்ற கவிதை எழுதுந்து யாரு இளம்பிறை ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவும் பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்ற கவிதை எழுதி இளம்பிறை தினசரி வழக்கமாகிவிட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைவது இரண்டு நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம் இன்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறு சிறு இறகு மட்டும் எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை கடித என்ற தலைப்பில் வந்து கல்யாண் எழுதிய கவிதை தான் இடம்பெற்றிருக்கும் சுவரில் தொங்கும் வரைபட மரநிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும் கண்கள் பூக்கள் மீ மீதிருக்க மனம் தேடி போகிறது வரைபட வீட்டின் தனிமையை என்ற புது கவிதை எழுதுந்த யாரு சல்மா சுவரில் தொங்கும் வரைபட மரநிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும் கண்கள் பூக்கள் மீதிருக்க மனம் தேடி போகிறது வரைபட வீட்டின் தனிமையை என்ற கவிதை எழுதந்த யாரு சல்மா புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது தரு ஒரு பாடலுடன் வரவிருக்கிறது குயில் உடன் தளர்ந்து விழும் சருகுகளை தொடர்ந்து ஒரு பழுப்பாடை தரித்து என் பயணமும் காலம் எனினும் சருகாவிதலை வேர்கள் என்ற கவிதையிலிருந்து இன்குலாப் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண் உரிமைக்காக பாடியிருப்பார் பெண்ணியத்திற்காக யாரு கந்தர்வன் பாடியிருப்பார் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை பெண்களுடைய இன்னல்களை பற்றி அழக ஒரு கவிதையாக சொல்லியிருப்பார் கந்தர்வன் ஏடுகளில் முன் பக்கத்தில் அட்டையில் வீடுகளில் பின் பக்கத்தில் அடுப்பங்கரையில் அதாவது பெண்மையை பற்றி பெண்ணை வந்து ஏடுகளில் முன் பக்கத்தில் அட்டையில் இருப்பாங்க வீடுகளில் பின் பக்கத்தில் அடுப்பங்கரையில் என்ற கவிதையை சொல்லியிருப்பார் காசி ஆனந்தன் முன்பு ஒரு நாள் தன் அம்மா சொன்ன கதைக்குள் இருந்த யானை ஒன்றை என் அம்மா எனக்கு பரிசாக கொடுத்தாள் வெகு காலம் கழித்து வெயில் தாளாமல் யானையுடன் கடலுக்குச் சென்றேன் மலைமலையாய் அலையெழுப்பி நீருக்குள் புதைத்து புரட்டி கிண்டி கிளறி வெளியே என்னை தூக்கி எறிந்தது கடல் கரைந்து மீந்த பாதி தும்பிக்கையுடன் கடலும் வானமும் ஒன்றாக கலந்து பிளறியது சோகத்துடன் திரும்பினேன் ஊரே கூடி என்னை வேடிக்கை பொருள் என பார்க்க குழம்பி பின் திரும்பினேன் தெருவெல்லாம் அலையலையாய் என் பின்னே தொடர்ந்து வர கடலில் கரைந்த ஒற்றை யானைக்கு ஓர் ஆயிரம் என என் மகள் ஊருக்கெல்லாம் ஒரு கதை சொல்லி சொல் ஒரு கதை சொல்லி செல்கிறாள் யானை கதை என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் மாலதி மைத்ரி எட்டாத தொலைவில் நின்று பனை யோலைகளில் தேநீர் அருந்துகையில் காலனிகளற்ற பாதங்களை நனைக்க என் கிராமத்தின் ஓவியம் தன்னை சட்டமிட்டு கொள்கிறது ஒருபோதும் உறங்காத ரெட்டை வாழிடத்தில் இந்த கவிதை எழுது யாரு சுகீர்தராணி காலமழை தூரலிலே கலையாய்ப் பிறப்பெடுத்தோம் தாய் பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் விதை வளர்த்த முள்ளானோம் விளக்கின் இருளானோம் சந்திப்பிழை போன்ற சந்ததிப்பிழை நாங்கள் காலத்தின் பேரட்டை கடவுள் திருத்தட்டும் காலத்தின் பேரட்டை கடவுள் திருத்தட்டும் சந்திப்பிள்ளை என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் நா காமராசன் சில சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை சில சமயங்களில் நீ உணர்வதில்லை பசும்புள்ளை நசுக்கியபடி கடந்து போவதை தெரிந்தும் உணர்ந்தும் கடந்து போகிறாய் என் அந்தரங்கத்தை மிதித்தபடி யார் எவர் என்று தெரியாமல் தொடர்ந்து மிதி மிதிப்பட்டே வருகிறோம் நானும் இருண்ட என் எதிர்காலமும் அதாவது உனக்கு தெரிவதில்லை என்ற தலைப்பில் லிவிங் ஸ்மைல் வித்யா எழுதிய ஒரு கவிதை தான் இந்த கவிதை கவிதையின் புது வடிவங்கள் ஐகு லிமரிக் லிமரைக்கு சென்றியு கவிதையினுடைய புதிய வடிவங்களான ஐகு லிமரிக் லிமரைக்கு சென்றியூ ஸோ ஐக்குனா என்ன ஐக்குனா தமிழில் துளிப்பான்னு சொல்லலாம் ஐக்குனா என்ன தமிழில் துளிப்பான்னு சொல்லலாம் இந்த ஐக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தோன்றியிருக்கும் ஸோ பதினாறாம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய ஒரு பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து ஐக்கு கவிதை உருவானது இந்த ஐக்கு கவிதையை வடிவத்தை தமிழ் அறிமுக செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் தாங்க அறிமுகம் செஞ்சிருப்பாரு ஐக்கு கவிதை மூன்று வரிகளால் ஆனது ஐக்கிய கவிதைனா மூன்று வரிகள் இருக்கணும் முதல் இரண்டு வரிகளில் கூறப்படும் கருத்தை மூன்றாவது வரி விடுவிக்கும் ஐக்கு கவிதை என்பது மூணே மூணு வரியில் இருக்கணும் முதல் இரண்டு வரிகள் கூறப்படும் கருத்தை மூன்றாவது வரி விடுவிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அது ஐக்கு கவிதை மிக நுணுக்கமான ஒரு காட்சி அல்லது ஒரு அனுபவ பதிவை கொண்டிருக்கும் ஐக்கு கவிதை கடைசி வரியில் படிப்பவரின் மனத்தில் வெளிச்சமாக ஒரு உணர்வை ஏற்படுத்திவிடும் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் முதல் ரெண்டு வரி அது மூன்றாவது வரி வெளிப்படுகிறது தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அகதி முகாம் மழையில் வருகிறது மண் வாசனை அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மழை இந்த ஐக்கு கவிதை எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி எழுதியிருப்பாங்க அடிவில அடிவில அதிரும் பறை தலைமுறை கோபம் அடிவில அடிவில அதிரும் பறை தலைமுறை கோபம் என்ற ஐக்கிய கவிதை எழுதுந்து மித்ரா குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில் காரன் காலை கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம் என்ற கவிதை எழுதுந்து வைகரை ஆயிரம் முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்றுவிடுகிறது மீன் ஆயிரம் முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்றுவிடுகிறது மீன் மிதித்து விடாதே இருக்கிறது குழந்தையின் நிழல் நிழலில் கொஞ்சம் இலைப்பாறலாம் விழித்ததும் வெட்ட வேண்டும் இதே மரத்தை இது வந்து பணிவாளருடைய கவிதையில வந்து இடம்பெற்றிருக்கும் இது ஒரு ஐக்கு கவிதை அடுத்து சென்றியூ சென்றியூனா தமிழில் நகைப்பான்னு குறிப்பிடலாம் சென்றியூ என்பது ஐக்கு கவிதையினுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம் என்ன சொல்லுதுன்னா சென்றியோ ஐக்கியவினுடைய கட்டுப்பாடுகளை உதறிவிட்டு அது சுதந்திரமாக இயங்குகிறது அதாவது ஐக்குனா என்ன மூன்று வரையில் இருக்கணும் முதல் இரண்டு வரைக்கான விளக்கம் மூன்றாவது வரைக்கும் கட்ட வீழ்க்குன்னு சொல்லியிருப்பேங்க இதை அதுக்கான கட்டுப்பாடே இல்லாமல் எழுதக்கூடியது சுதந்திரமாக இயங்கக்கூடியதா சென்றியோ அதை தமிழில் நகைப்பான்னு சொல்லுவாங்க இங்கே ஐக்குவின் தத்துவமும் கருத்தாளமும் அதில் குறைவாக இருக்கும் அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளில் குறும்புத்தனமும் நகைச்சுவும் கலந்து எழுதப்படுவது சென்றியுன்னு சொல்லலாம் அடடே இந்த பழம் இனிக்கும் ஏனியுடன் அதே நரி இந்த ஐக்கு சாரி சென்ற யூ கவிதை எழுதந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் எழுதியிருப்பார் மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் என்ற சென்ற கவிதை எழுதுந்து யார் அமுத பாரதி அடுத்து லிமரிக் லிமரிக்னா தமிழில் இயபு குறும்பான்னு சொல்லுவாங்க லிமரிக்னா தமிழில் இயபு குறும்பான்னு சொல்லலாம் லிமரிக் கவிதை ஐந்து அடிகளை கொண்டிருக்கும் லிமரிக் கவிதை பார்த்தீங்கன்னா ஐந்து அடிகளை கொண்டிருக்கும் முதல் இரண்டாம் மற்றும் கடைசி அடிகளில் உள்ள கடைசி கடைசி சொற்கள் தம்முள் ஒளி ஒற்றுமை கொண்டு மழலையர் பாடல்கள் போல் இருக்கும் லிமரிக் கவிதையை முதல் முதல் அடி இரண்டாம் அடி கடைசி அடிகளில் உள்ள கடைசி சொற்கள் தம்முள் ஒளி ஒற்றுமை கொண்டு மழலையர் பாடல்கள் போல் இருக்கும் இந்த லிமரிக் கவிதை பார்த்தீங்கன்னா நகைச்சுவை எல்லல் ஆகிய கூறுகளை கொண்டமைபவை முத்தெடுக்க மூழ்கின்றான் சீலன் முன்னாலே வந்து நின்றான் காலன் சத்தமின்றி வந்தவனின் தளத்திற்கு பத்து முகத் முத்தை பொத்தி வைத்தான் போனான் முச்சூழன் இந்த கவிதை எழுதுந்து பார்த்தீங்கன்னா லிமரிக் கவிதை எழுதந்து ஈழத்துக் கவிஞர் மகாகவி அடுத்த கவிதை பார்த்தீங்கன்னா புது கவிதையினுடைய வடிவங்களில் லிமரை கு லிமரை அதுக்கு அடுத்த கவிதை லிமரை கு லிமரை குனால் ஏபு துளிப்பான்னு சொல்லலாம் தமிழில் ஐக்கு கவிதையின் மூவடி எல்லையையும் லிமரிக் கவிதையின் இயபயம் கொண்டதான் லிமரை கு ஐக்கு கவிதையின் மூவடி எல்லையையும் லிமரிக் கவிதையின் இயபயம் கொண்டது லிமரை கு அதாவது ஏபு துளிப்பான்னு சொல்லலாம் இது வாழ்வியலை நகைச்சுவையோடு வெளிப்படுத்துகிறது தமிழில் முதலில் லிமரைக்கு எழுதியவர் யார் ஈரோடு தமிழன்பன் இந்த கேள்வியும் இப்போ லாஸ்டாக நான் இந்த குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் தேர்வில் கேட்டிருந்தாங்க தமிழில் முதலில் லிமரைக்கு எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் வானம் கூட்டுள் வருமா பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா வானம் கூட்டுள் வருமா பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை மெட்டில் குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை மெட்டில் இந்த கவிதை எழுது வந்து பார்த்தீங்கன்னா லெமரைக்கும் கவிதை எழுதுறந்து ஈரோடு தமிழன்பன் அடுத்து மீராவின் குறும்பாக்களை பார்க்கலாம் ஈழத்து கவிஞர் மகாகவி எழுதிய லெமரை கவிதைகளினால் பெரிதும் கவரப்பட்ட கவிஞர் கவிஞர் மீரா இவர் குறும்பாக்களை எழுதியிருப்பார் குக்கு தலைப்பில் தொகுப்பாக எழுந்திருக்கும் வெளிவந்திருக்கும் மீராவின் கவிதைகள் ஆயிரம் ஈக்கள் மொய்க்கும் ஆசையில் வானத்தட்டில் ராத்திரி கிழவை சுட்டு வைத்த ஒற்றை தோசையில் இந்த கவிதையில் தந்து யாரு மீரா என் பசி ஒத்துக்கொள்கிறேன் நான் உன் அடிமை என்பதை உணர்ந்து கொண்டேன் இழந்து போன என் உரிமைகளை நானே வழியே வந்து ஏற்று கொண்டு விட்டேன் என் சுதந்திரம் பறிக்கப்பட்டதை என்னை கட்டி போட்டிருக்கும் சங்கிலியின் மறுமுனை உன் வசம் நீ ஆட்டுகிறாய் என்னை ஆட்டு விக்கிறாய் காட்சி என்னை காட்சி பொருளாக்கும் கண் காட்சிகளை என் சம்மதத்துடனேயே அரங்கேற்றுகிறாய் என்னை விடுவிக்க என் மீது கொண்ட அபிரிதமான உன் காதலால் கூட என் கட்டுக்களை அவழ்க்கும் நாட்களைப் பற்றி பேசாதே கெட்டுப்போன எச்சில் பருக்கையை என் தட்டில் பரிமாறக் காத்திருக்கும் ராட்சத கைகள் ராட்சத கைகள் என்ன செய்யட்டும் இருந்துவிட்டு போகிறேன் உனக்கு மட்டுமேயான அடிமையாக களைத்து போய்விட்டேன் கண்டவர் கால்களை எல்லாம் நக்கி நக்கி வறண்டு போய்விட்டது என் நாக்குகள் அதில் பிறக்கும் என் வார்த்தைகள் வலிமை குன்றிவிட்டன எழுந்து நிற்க முடியாமல் சரிந்து விழுகின்றன பற்களுடன் உரசிய பின்னும் என் நாக்குகளுக்கு கிடைக்கவில்லை வார்த்தைகளின் ஒளிச்சுவடு என் உதடுகளை பற்றி கொள்ளத் துடிக்கும் வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் பலகீனமாய் எதிரொலிக்கின்றன எதுவும் மிச்சமில்லை என் வசம் இப்போது கண்களில் தென்படும் கடைசி எதிர்பார்ப்பதை விட எதிர்பார்ப்பை தவிர கண்களில் தென்படும் கடைசி எதிர்பார்ப்பை தவிர உன் உதட்டில் எஞ்சியிருக்கும் கடைசி பருக்கையை தருவாயா என் பசித்திருக்க உன் உதட்டில் சாரி உன் தட்டில் எஞ்சியிருக்கும் கடைசி பருக்கையை தருவாயா என் பசித்தீர்க்க இந்த கவிதை பார்த்தீங்கன்னா மராத்திய மொழியில் இடம்பெற்றுள்ள கவிதை இதை மராத்தியில் எழுதியவர் யார்னால் கவிதா மகாஜன் எழுதியிருப்பாங்க இந்த மராத்திய கவிதையை தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க புதிய மாதவி என்பவர் தான் மொழிபெயர்த்துருப்பாங்க ஸோ இந்த தலைப்பை பொறுத்தவரையும் இதோட வந்து பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழில் முதல் பாடமான கவிதியல் தலைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து குறிப்புகளும் முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்